அமெரிக்க தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜெயிக்க போகிறது கமலா ஹாரிஸா இல்லை டொனால்டு ட்ரம்ப்பா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி கருத்து கணிப்புகள் சில விஷயங்களை சொல்லுது, அதையும் மக்களுக்கு சொல்ல போகிறோம். அதோடு சேர்த்து லண்டன் யூகேவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சி அமெரிக்காவினுடைய தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு ஒரு புகார் ஒன்று வெளியாயிருக்கு. சீனாவில் இருக்கக்கூடிய காதல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய துணை அதிபரை எப்படி பாடாப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்க போகுது. இதை தாண்டி அமெரிக்க பத்திரிகைகள் இந்த இருவரில் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறது, எலான் மஸ்க்கு நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி பெரிய அளவிலான பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான புகார்கள் பகீர் உண்மைகளாக வெளிவந்திருக்கு, அது எந்த மாகாணம் அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகள். இது பிரசாத் சிக்னேச்சர். இரண்டு பத்திரிகையாளர்கள் இடையில வந்து சந்திச்சாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனல் பறக்க பேசிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ஒரு பத்திரிகையாளரும் ஒரு அரசியல்வாதியும் சந்திச்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி டீலிங் நடந்து அந்த பத்திரிகை பேட்டி எடுத்தாங்கன்னா அது சுமூகமான பேட்டியாக இருக்கும், தட்டி கொடுக்குற வகையில் பேட்டியாக இருக்கும். ஆனால் அமெரிக்க எலெக்ஷனில் டொனால்டு ட்ரம்ப் மாதிரியான நபர்களை பேட்டி எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவிலான சிரமங்களும் இருக்குது. எப்படி அமெரிக்க மக்கள் சிரிச்சுக்கிட்டே ஒரு WWE சாம்பியன் ஒருத்தரை தன்னுடைய அதிபராக தேர்ந்தெடுத்து 2016 அழகு பார்த்தாங்களோ அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு 2024 ஏற்படுத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜேர்னலிஸ்ட்டு டொனால்டு ட்ரம்ப்பை பேட்டி எடுக்கிறார். அப்போ ஏகப்பட்ட விஷயத்தை டொனால்டு ட்ரம்ப்பு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து ஷேர் பண்ணுறாரு. இதே கமலா ஹாரிஸையும் வந்து பார்த்திங்கன்னா பாயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் இடையில பேட்டி எடுத்தாங்க. அப்போது கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் கமலா ஹாரிஸ் அப்படியே தொய் 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 தொய்வடைந்து அவர் பேசிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. ஆனால் ட்ரம்ப் வந்து தொலைக்காட்சிகளை எளிதாக கையாளுவதில் வித்தகர், அதனால் வந்து இன்னமும் எதிர்கட்சியாக அமெரிக்காவில் அவருக்குத்தான் அந்த செனட் அண்டு அவங்களுடைய அந்த ஸ்டேட் இருக்குல்ல அதில் வந்து அதிகமான அளவில் உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க அமெரிக்க காங்கிரஸ் சபையில், ட்ரம்ப்பினுடைய கட்சி தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் வந்து இந்த இமிக்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இல்லீகலாக உள்ளே வந்திருக்கக்கூடிய அகதிகளை பற்றிய பேச்சுக்களை பெரிய அளவில் பேசியிருக்காரு. ஸோ ஜோ பைடன் தனது வாக்குகளை அதிகரிக்கணுங்கிறதுக்காக உள்நாட்டு மக்களை புறக்கணிச்சிட்டு வெளிநாட்டில் இருந்து மெக்சிகோவில் இருந்து ஆட்களை இறக்கி கொண்டிருக்கிறார், அவங்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அமெரிக்க எலெக்ஷன்கிறது அமெரிக்காவில் நடத்தப்படுது, அப்போ அமெரிக்காவினுடைய வாக்காளர்கள் அந்த இடத்துல வாக்களிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற பெருத்த கொள்கையோடு அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் அமெரிக்கர்கள் மத்தியில் கைதட்டல்களை வாங்கி குவிச்சிருக்கு. ஆனால் இது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் குடிபெயர்ந்தவங்க தான். ஈவன் கமலா ஹாரிஸினுடைய குடும்பமே திருவாரூர்லேருந்து கிளம்பி அமெரிக்காவில் போய் குடியேறினவங்க தான். அமெரிக்காவில் பிளாக் நிறையா பேர் இருக்காங்க, அவங்க தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லேருந்து வந்தவங்க. ஸோ ஆப்பிரிக்க கண்டிகள், ஏஷியன் காண்டினென்ட்லேருந்து வந்தவங்க எல்லாமே அமெரிக்காவில் குடிபெயர்ந்திருக்காங்க. ஸோ அமெரிக்கர்கள் மட்டுமே அமெரிக்க தேர்தலை முடிவு பண்ண போகிறது கிடையாது, அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதில் இமிக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கருக்கலைப்பு சம்மந்தமான வார்த்தைகள், இது எல்லாமே பேசுபொருளாக எப்பயுமே ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது. இதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமாக பேசப்பட வேண்டிய விஷயம். சரி, நம்ம ஊரில் இந்த திரை நட்சத்திரங்கள்லாம் வந்து அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக களமிறங்குவாங்க, அந்த மாதிரி கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த ஒபாமா, அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய மிச்சல் ஒபாமா ஹாரிஸுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஆதரவுகளை திரட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக எலான் மஸ்க் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவரோடு சேர்த்து டக்கர் கால்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரிகையாளர், ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினையும் பேட்டி எடுத்தார்ல, ஸோ அந்த நபர் வந்து அமெரிக்காவிலையும் சரி மற்ற நாடுகள்லையும் சரி அவருடைய பேச்சுங்கிறது ட்ரம்ப்புக்கு ஆதரவை அப்படியே மீட்டு தரப்ப வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, டோனி அப்படிங்கிற காமெடியன் வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆளுமை செலுத்தக்கூடிய நபர், அவர் மக்கள் மத்தியில் ரொம்ப ஹார்ஷான முகத்தோடு பேசினாலும் அவர் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்குமே மக்கள் வந்து சிரிக்கிறாங்க, கைதட்டல் கொடுக்குறாங்க, அது ட்ரம்ப்புகளுக்கான வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, WWEனுடைய ஹல்க் அப்படிங்கிற மனிதன் பெரிய அளவில் மீச வச்சிருப்பார், ஆள் உயரமாக இருப்பார், ஆனால் அசத்தலான வாக்குகள்
பொருட்களை ட்ரம்ப்புக்கு வாங்கி தருவாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. டபிள்யூடபிள்யூஇ அப்படிங்கிறது அமெரிக்காவினுள்ள இருக்கக்கூடிய மக்களோட இரண்டுரை கலந்த ஒரு விஷயம். எப்படி பேஸ்பால் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான விளையாட்டுகளில் ஒன்றும், அதே மாதிரி டபிள்யூடபிள்யூஇங்கிறதும் அமெரிக்கர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அப்படி தான் ஹீரோவாக பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க தங்கக்கிட்ட வந்து வாக்குகள் கேட்கும்போது அதை அள்ளி வீசுவார்கள் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய கணக்கு. அது பலிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போவே அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டுகளை எரிக்கக்கூடிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் மாதிரி இந்த ஓட்டில் வந்து எப்படி வந்து தில்முள் பண்ணுறது அப்படிங்கிறத அங்கேயும் சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வாக்குச்சீட்டு முறை தான் அமெரிக்காவில் இன்ன வரைக்குமே ரெண்டு கட்சிகள் தான் இருக்குது, ஒன்று குடியரசு கட்சி, இன்னொன்று ஜனநாயக கட்சி. அந்த வகையில் இந்த ரெண்டு கட்சியில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள். அந்த வகையில் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, ஒரேகன் அண்ட் வாஷிங்டன் ஏரியாவில் அந்த வாக்குச்சீட்டு வைத்திருக்கக்கூடிய பெட்டி வந்து தீக்கிரையானது அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தேர்தல் நியாயமான முறையில் நடக்கணும் அப்படின்னு மக்கள் நினச்சா கூட இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள், அது செய்திருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறத அமெரிக்கா தேடுதல் வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை மட்டும் சொல்லிக்கலாம். இன்னொரு புறம் கமலா ஹாரிஸோ ட்ரம்ப்போ ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி திட்டிப்பாங்களே, அந்த வகையில் இப்போ என்ன ட்ரெண்டான வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ட்ரம்ப் திட்டிய வார்த்தைகள் தான் ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. கமலா ஹாரிஸை பார்த்து அவர் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, குப்பைகளால் சூழப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக பேசுகிறாங்க. கார்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை வச்சு திட்டியிருக்காரு. ட்ரம்ப் மட்டும் இல்லை, ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்களும் மிகப்பெரிய கடுமையான வார்த்தைகளை வந்து ஹாரிஸ் மேலே சுமத்தியிருக்காங்க. ஆனால் இதை வந்து ஹாரிஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறாங்களே தவிர எதிர்வினை பெரிய அளவில் ஆற்ற மாதிரி தெரியல. வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவில் ரொம்ப பிரம்மாண்டமான பத்திரிகை, அவங்க எழுதுனாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்ப்பா அப்படின்னு இன்ன வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பத்திரிகை சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, 36 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். எப்படி அமெரிக்க தேர்தலில் இப்போ போட்டியிடக்கூடிய இரண்டு வேட்பாளர்களையும் நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பத்திரிகைகள் அமெரிக்காவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வல்லது. ஏன்னா எல்லாருமே அங்கே நிறையா பேர் படித்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த பத்திரிகைகள் மூலிமா செய்திகளை அறிஞ்சுப்பாங்க. அந்த வகையில் டொனால்டு ட்ரம்ப்பை பற்றியோ கமலா ஹாரிஸை பற்றியோ விமர்சனங்கள் எதுவுமே எழுதாத ஒரு பத்திரிகையாக வாஷிங்டன் போஸ்ட் இருக்க போகுது. நீங்கள் இவங்களுக்கு வாக்களிங்க இவங்களுக்கு வாக்களிங்கன்னு நாங்கள் எந்த இடத்துல விளம்பரமும் செய்ய போகிறதில்ல. ஸோ அதனால் நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கிரவுண்டு. இதுதான் வாஷிங்டன் போஸ்டினுடைய செய்தி. நம்ம ஊரில் தான் தீபாவளி கொண்டாடுவாங்களா, ஏன் அமெரிக்காவில் கொண்டாட மாட்டாங்களான்னு கேட்டால், கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அமெரிக்காவிலோட வெள்ளை மாளிகையில் இந்த தீபாவளி கொண்டாட்டம் அப்படிங்கிறது சூப்பராக அரங்கேறிக்கிட்டு இருக்கு. கனடாவில் வந்து எப்படி வந்து பொங்கல் கொண்டாடுவாங்களோ, தமிழர்களுடைய பண்டிகையை அங்கே வந்து கனடாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ பிரம்மாண்டமாக கொண்டாடுவாரோ, அதே மாதிரி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அவங்க கூட இருக்கக்கூடிய 600-க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ஒன்றாக சேர்ந்து, இந்திய அமெரிக்கர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தீபாவளியை செலப்ரேஷனாக கொண்டாடியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வெடி வெடிக்கலை அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் கேக்லாம் வெட்டி அந்த சூடான சுவையான ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப 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 அழகான காட்சியாக இருக்குது. நம்ம ஊரில் கொண்டாடுறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் தீபாவளி கொண்டாடி இருக்கக்கூடிய விடயங்கள், தீபாவளி பற்றிய பேச்சுக்களை மறுபடியும் நம்ம மக்கள் மத்தியில் பேசு பொருளாக்கியிருக்கு. அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் அவர் வந்து ஜார்ஜியா அப்படிங்கிற நாட்டை எச்சரிக்கை விடுத்திருக்கார். ஜார்ஜியா நாட்டினுடைய எலெக்ஷனில் ரஷ்யா தலையிட்டுருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லை, ஜார்ஜியா வந்து இந்த நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் கிடையாது. அது மட்டும் இல்லை, யூரோப்பியன் யூனியனை மதிக்காது. ஸோ அப்படிப்பட்ட கண்ட்ரி வந்து நடத்தியிருக்கக்கூடிய எலெக்ஷனில் ஏற்கனவே அது அதனுடைய தலைவராக இருந்தவர் தான் இப்போவும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த தேர்தலை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வெனிசுலாவோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வெனிசுலாவினுடைய அதிபரையும் அந்த நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் நடந்துச்சுன்னா அதை அமெரிக்கா ஏற்றுக்காது. காரணம் என்னென்னா ரஷ்யாவினுடைய தலையீடு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக அரங்கேறிக்கிட்டு இருக்கு. உலகமே இரண்டு நாடுகளை மையப்படுத்தி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. இவங்க ஆதரவு, இவங்க ஆதரவு. இப்போ ஜார்ஜியா ரெண்டு கடையில் சிக்கிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்த கட்டமாக அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு. யூகேவினுடைய டெய்லி மெயில் அந்த பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திங்கிறது, அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய வால்ஸ் அப்படிங்கிற நபர் சீன பெண்ணுடன் காதல் கொண்டு குழந்தை ஒன்றை பெற்றுக்கொண்ட நிகழ்வு அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறி இருக்கு. சீனாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியில் சங்கம் இருக்கும்ல, அந்த சங்கத்துக்கு தலைவராக தான் அந்த பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணோடு வால்ஸ் காதல் கொண்டு இருக்கிறார். இது அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்திற்கு எதிரானது. சீனாவோடு நம்ம வார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
இந்த துணை அதிபர் வேட்பாளர் சீன பெண்ணுடன் காதல் கொண்டிருப்பது, இவர் சீனா நாட்டுக்கு சொந்தக்காரர், சீனாவினுடைய மருமகன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அமெரிக்காவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வால்ஸுக்கான வாக்குகள் கிடைக்கிறத ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் எங்கெங்கேயோ மோப்பு முடிச்சு கண்டுபிடிச்சு அதை தடுக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கிறது தான் அமெரிக்காவில் யூகே மெயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரிகையின் தலைப்புச் செய்தி. ட்ரம்ப் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நான் பதவியில் அமர்வது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நைட்டே நானும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து இந்த சீஸ் ஃபயர் டீல் ரிலேட்டடாக பேச போகிறோம். ஸோ ரஷ்ய உக்ரைன் போருங்கிறது முடிய போது ரஷ்யா இதுவரைக்கும் உக்ரைனுக்கு கொடுத்த பணம்ங்கிறது நிறுத்தப்படும். அந்த வகையில் ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்கிறதை நான் அப்படியே ஏற்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் சொல்லலை. சீஸ் ஃபயர் டீலுக்கு வந்து நம்ம உட்காந்து பேசக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கே இருக்கும் அப்படிங்கிறத தான் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் உக்ரைனிய அதிபருக்கும் அவர் செய்தியாக அனுப்பிச்சிருக்கார். என்ன ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்களேன் ட்ரம்ப்புக்கு. நம்ம எலான் மஸ்க் இருக்காரே, 75 மில்லியன் டாலர் இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற நபருக்காக கொடுத்துருக்கார். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், அமெரிக்காவினுடைய அறிவிக்கப்படாத ஒரு அதிபர் தான் இந்த எலான் மஸ்க் அப்படின்னு. அப்படிப்பட்ட நபர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறார்ங்கிற செய்தியெலாம் வரவேற்க தகுந்த வகையில் இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு இப்போ பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வாக்காளருக்கும் மால்டோவா அப்படிங்கிற மாகாணத்தில் ஒரு வாக்காளருக்கு $47 அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் வந்து ஒரு லாட்ரி சீட்டு வடிவத்தில் பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. எப்படி வந்து நம்ம திருவற்றியூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு ஏஎம்எம்கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கட்சி ரொம்ப பெரிய அளவில் 20 ரூபா நோட்டு கொடுத்து மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கிறதுக்கு பெருமுயற்சி எடுத்ததோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடந்திருக்கு. இதை செஞ்சிருக்கிறவர் எலான் மஸ்க் அப்படின்னு மால்டோவாவில் அந்த வாக்காளர்கள் டைரக்டாக இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. இது செய்திகளாகவும் வெளியில் வந்திருக்கு ட்விட்டர் அண்டு ஃபேஸ்புக்கில். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியாக எலான் மஸ்க் பணம் கொடுத்து அமெரிக்காவினுடைய வாக்குகளை வாங்க முயற்சித்து கொண்டிருக்கிறார். அதற்கு உதாரணம் தான் மால்டோவா அப்படிங்கிற மாகாணத்து மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுன்னு ஒரு பெண்மணி பேசக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியாகிருக்கு. நான் ஓட்டு போட்டுட்டேன், எனக்கு வந்து காசு எங்கே கிடைக்கும், மாதிரி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸாக தான் பார்க்கப்படுது. பட் இது எந்த அளவுக்கு வந்து இது ஃபேக்ட் செக் அடிப்படையில் உண்மை அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய தேர்தல் குறித்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வரோம். இதே மாதிரியான ஏகப்பட்ட அப்டேட் வந்து சர்வதேச செய்திகளில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.